மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளி வழங்கப் போகிறது. என்ன காரணம் கேட்டால், காலபுருஷ தத்துவத்துடைய முதல் ராசி மேஷராசி, அதுல நீங்க பிறந்திருக்கீங்க. மேஷராசியில பிறந்தவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு சுறுசுறுப்பு அதிகம். ஒரு குட்டை நீரை போல ஒரு இடத்துல தேங்கி இருக்க முடியாது, ஆற்று நீர் போல ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். எதுலையுமே வேகமான செயல்பாடு, ஒரு இடத்துல அடங்கி இருக்க முடியாது. உலகத்துல பல்வேறு இடங்களை சுத்தி பார்ப்பது, பல்வேறு ஊர்களுக்கு செல்வது, இயங்கிக் கொண்டே இருப்பதுதான் மேஷராசி, சரராசின் பேர். எப்பொழுதும் ஒரு இயங்கிக் கொண்டே இருக்கும். ஒரு இடத்துல பிடிச்சி மேஷராசிக்காரர்களை உட்காந்து வச்சுக்கிட்டீங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு என்னங்க இது இப்படி இருக்கு, எனக்கு பிடிக்காது, இயல்புக்கு ஒத்து வராதுபாங்க. அவ்வளவு சுறுசுறுப்பான நல்ல மனிதர்கள் பிறந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரை குரு பகவான் ஜென்ம ராசியில இருந்தார். ஜென்ம ராசியில இருக்கிற போது உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருந்தாலும், எல்லா மகிழ்ச்சிகளும் இருந்தாலும், ஏதோ ஒரு தடையை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. உங்களை யாரோ கட்டுப்படுத்தி வச்சிருப்பதை போல ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு அருமையான நேரம் வந்தாச்சு. உங்களுக்கு இந்த குரு பகவான் தனம், வாக்கு, குடும்பம், நேத்திரம், தானியம் சொல்லக்கூடிய இரண்டாவது ஸ்தானத்துல போய் உட்கார்ந்தார். அப்போ இரண்டாவது ஸ்தானத்தில் இந்த குரு பகவான் உட்காருகிற போது அந்த ஸ்தானத்திற்கு பொருள் ஸ்தானம் அப்படின்னு பேர். நல்ல பணவரவை குறிக்கக்கூடிய ஸ்தானம். பொதுவாகவே ஒருத்தர் வந்து, சார் எங்களுக்கு எப்போ பணவரவு வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நாங்கள் உடனே பார்ப்பது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது ஸ்தானத்தையும் பதினோராவது ஸ்தானத்தையும் தான் பார்ப்போம். அந்த இரண்டு ஸ்தானங்களுடைய தொடர்பு நல்ல பணவரவை தரும். இரண்டுக்குரிய கிரகமும் பதினொன்றுக்குரிய கிரகமும், இரண்டில் இருக்கக்கூடிய கிரகமும் பதினொன்றில் இருக்கக்கூடிய கிரகமும் பொருளாதார வலுவை தரும். அந்த இரண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஸ்தானங்களும் நல்ல காசு பணத்தை கொடுக்கும். இப்போ இரண்டாம் இடத்துல வந்து அமரக்கூடிய கிரகம் யாரு? ஏற்கனவே இரண்டாவது இடம் பொருளாதாரத்தை குறிக்கிற ஸ்தானம். அங்க நல்ல பணவரவை தரக்கூடிய, மிகுந்த வருமானத்தை அள்ளித்தரக்கூடிய குரு பகவான் வந்து அமர்வதனால் மிகச்சிறந்த பொருளாதார உயர்வு மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது. நல்ல பொருளாதார உயர்வு இருக்கும். அதே போல மேஷராசிக்காரங்க குடும்பத்துல இது நாள் வரை உங்களுக்கு கல்யாண தடை இருந்துச்சுன்னா, இப்ப கல்யாணம் கூடி வந்துடும். சார் ரொம்ப நாளா வீட்டுல வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வரனே அமையல அப்படிங்கிற மேஷராசிக்காரங்க குடும்பத்துல இப்ப நல்ல வரன் அமைய போகிறது. உங்களுக்கு கல்யாணத்துக்கு பாக்குறாங்க வரன் அமையல அப்படின்னா, இந்த வருஷம் அமைஞ்சிடும், குருபலன் வந்துருச்சு உங்களுக்கு. அதே போல நீங்க ஒரு சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க, உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு, பேரம்பேத்திகளுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகல, என் மகன் எதுக்கு எடுத்தாலும் கல்யாணம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மேஷராசி பையரை பற்றி உங்களுக்கு ஒரு கவலை இருக்கு. என் பையன் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க, பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கான், கிருத்திகை நட்சத்திரத்துடைய முதல் பாதத்துல பிறந்திருக்கான், என் பையன் கல்யாணம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பங்கள்ல கூட, உங்க மகனோ மகளோ திருமணத்துக்கு சம்மதிக்காத குடும்பங்களில் கூட இப்பொழுது அவர்கள் திருமணத்திற்கு சம்மதித்து விடுவார்கள். கெட்டி மேளம் முழங்கப் போகுது உங்க வீட்டுல, சந்தோஷப்படுங்க. இது நாள் வரை உங்க கண்கள்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை நீங்குவதற்கு சரியான மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். கண்கள் தொடர்பான பிரச்சனை நீங்கும். சில பேர் இதுவரைக்கும் வந்து கண்திருஷ்டி கோளாறுகள்னால மாட்டிக்கிட்டு இருப்பீங்க, பொருளாதார இழப்பு, வேலை இழப்பு இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அவங்களுக்கெல்லாம் இப்போ கண்திருஷ்டி கோளாறுகள் விலகும். நெருக்கமானவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட சில சமயம் சண்டைகளும் பிரச்சனைகளும் வந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, உங்கள்ட்ட மனசு விட்டு பேசலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது கூட அவங்களோட சண்டைகளும் கருத்து மாறுபாடுகளும் வந்துச்சு பாருங்க. இப்போ எல்லாமே உங்கள் பேச்சில் ஒரு இனிமை பிறக்கும், உங்களுக்கு ஒரு பவர் இப்போ உருவாகுது. நீங்க பேசுற பேச்சுனால சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரப்போகுது. அவரை அவர் பெரிய மனுஷியா, அவர் ஒரு ஆலோசனை சொன்னார்னா அதுல உண்மை இருக்கும், சுயநலம் இருக்காது, உண்மை இருக்கும். நம்ம நன்மைக்காக சொல்வாரு அப்படின்னு வெளியிடத்திலையும் சரி, உங்க வீட்டில் உள்ளவங்களும் சரி, உங்க பிள்ளைகளும் சரி உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க.
அப்படி அருமையான நேரம் மேஷராசிக்காரங்களுக்கு. குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிவு எங்கெல்லாம் இருந்துச்சோ அந்த பிரிவெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகுது. அதே மாதிரி கணவன் ஒரு ஊர்ல வேலை பார்த்தாரு, மனைவி ஒரு ஊர்ல வேலை பார்த்தாங்க, டிரான்ஸ்பர்ல வெவ்வேறு ஊர்கள் அவங்க வேலை பார்க்கறாங்க, டிரான்ஸ்பருக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு நல்ல டிரான்ஸ்பர் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்க சேர்ந்து வாழ முடியும். புருஷம் முண்டாட்டி பிரிஞ்சுக்கிட்டு போனவங்கலாம் இப்ப ஒண்ணு சேர்ந்துட முடியும். அப்படிப்பட்ட அருமையான நேரம் மேஷராசிக்காரங்களுக்கு நடக்குது. மேஷராசி பிள்ளைகளை பெற்றவங்களுடைய பெற்றோர்களுக்கு இருந்த மன வருத்தங்கள் இப்ப நீங்கும். மேஷராசியில பிறந்த சீனியர் சிட்டிசன்ஸ் என ஆதரிக்க யாருமே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டவங்க, உடல்நல தொந்தரவுனால பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் இப்ப நிவர்த்தி கிடைக்கும். கடுமையான உடல்நல தொந்தரவு யாருக்கெல்லாம் இருந்துச்சோ மேஷராசிக்காரங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் இப்ப தீர்வு கிடைச்சிடும். அவங்க எல்லாம் இப்ப நல்ல உடல் நலத்தோடு இருக்க போறீங்க. இதுநாள் வரைக்கும் மனோபயம், மரண பயம், எப்ப வேணா சாவு வந்துருமோங்க அப்படிங்கிற பயத்துல இருந்தவங்களுக்கு இப்ப அந்த பயம் நீங்க போகுது. மனசுல ஒரு தைரியம், தன்னம்பிக்கை பிறக்க போகுது. சார் கரெக்டா இருக்கு, 5 நிமிஷத்துல சொல்லுங்க, அப்புறம் 7 நிமிஷத்துல முடிக்க முடியும். மனசுல ஒரு தைரியம், தன்னம்பிக்கை பிறந்துடும். அதே மாதிரி இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மேஷராசி இளைஞர்கள் தைரியமா இருக்கலாம், நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு, அருமையான வேலை கிடைக்கும். கிடைச்ச வேலை தடுமாறி போச்சுங்க, தடப்பட்டு போச்சுங்க, வேலையை விட்டு அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னு கவலைப்படக்கூடியவங்களுக்கு எல்லாம் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி இப்ப அருமையான வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. மருத்துவத்துறையை சேர்ந்தவங்களுக்கு நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். மருத்துவம் படித்து முடித்த மாணவர்களுக்கு, இன்னும் உயர்கல்வி படிக்கணும் நினைக்கிற மாணவர்களுக்கு இப்ப வாய்ப்புகள் கூடி வரும். இதுநாள் வரைக்கும் கல்யாண விஷயம், குடும்பத்தை தடப்பட்டுருச்சுன்னா இப்ப கல்யாணம் நல்லபடியா கூட போகுது. அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆக போகுது. வெளிநாட்டுக்கு போகணும்னு எதிர்பார்த்த மேஷராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்க போகுது. வெளிநாட்டுல வேலை வாங்கணும்னு நினைச்சவங்க பலருடைய கனவு இப்ப நனவாக போகுது. குடும்பத்துல அப்பாவுடைய உடல் நலத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப நீங்கும். பலர் குடும்பங்கள்ல வந்து தந்தையுடைய உடல் நலத்துல பிரச்சனைகள் இருந்திருக்கும் இல்லைங்களா, அந்த பிரச்சனைகள் இப்ப நீங்கும். கர்மகாரியங்கள் செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கக்கூடியவங்க அதுல இருந்து விலகிடுவீங்க. கர்மகாரியம் செய்யாதபடி உங்களை குரு பகவான் இப்ப காப்பாத்திடுவாரு. உங்க குடும்பத்துல நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும். இதுநாள் வரைக்கும் நீங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, வீட்டுல பெரியவங்களுடைய உடல்நலத்தை பத்தி பயங்கர உங்களுக்கு கவலையும் பயமும் இருந்திருக்கும், அதெல்லாம் இப்ப நீங்கிரும். உயர்கல்வி படிப்பதற்கு மாணவர்களுக்கு என்ன என்ன தடைகள் இருந்துச்சோ நிவர்த்தி ஆகுது. பிசினஸ் விஷயங்கள்ல நல்ல கடன் உதவிகள் கிடைக்கும், அதனால பிசினஸ் டெவலப் பண்ண முடியும். ரொம்ப அருமையான நேரம். இந்த நேரத்தை மேஷராசிக்காரங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று வியாழக்கிழமை என்று கொண்டைக்கடலை மாலை போடுங்கள். குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை போட்டு கும்பிட்டு பாருங்க, உங்க வாழ்க்கை வளமாக இருக்கும். மேஷராசி, மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு நீங்கள் சென்று வணங்கக்கூடிய ஸ்தலம் சுவாமி மலை. அந்த சுவாமி மலை தகப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையான்னு பேர் அவருக்கு. இந்த சுவாமி மலை மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் அல்லது முருகன் வச்சுக்குவான். அந்த முருகன் தந்தையே குருவாக இருந்தனால தான் அவருக்கு பெயர் வந்து குருநாதன், குருநாத சுவாமின்னு பேர். யாருக்கு? முருகனுக்கு. அப்போ மேஷராசியில் இந்த 2024 அறிஞர்கள் சொன்ன மாதிரி குரு பெயர்ச்சி பலன்களை நீங்கள் கேட்டிருந்தாலும், இந்த குருக்கு குருவான சுவாமிநாதனை போய் வணங்கினீங்கன்னா மேஷராசிகளுக்கு மேலும் சுப பலனையும் நன்மையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு இந்த குரு பெயர்ச்சிக்கு உண்டு. மேஷராசிக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஸ்தலம் சுவாமி மலை. மேஷராசி கால புருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி அமுக்கலமா இருக்குமா, நல்ல பலனை குரு பகவான் வழங்க போகிறாரா, இந்த ஓராண்டு இந்த குருவால் இந்த மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 2 இடத்துக்கு குரு வந்துட்டார். ஜென்ம குரு பிரச்சனையை கொடுத்தது. இது நாள் வரைக்கும் ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் பிரச்சனைகளை சந்திச்சிங்க, ஆனால் பார்வை பலம் சுப பலனை தந்தது. இப்போது
ரெண்டாம் இடத்துக்கு குரு வந்துட்டார். கோச்சார ரீதியாக குரு பகவான் ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்கும் குரு பகவான் ஜோதிட கிரந்தம் சொல்கிறார். அப்போ ஸ்தான பலம் குரு அந்த மேஷ ராசிக்கு இருக்கு. அப்போ இந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்து பலப்படுத்த போகிறார். குடும்பஸ்தானம், குடும்பம் நல்ல நிலைக்கு வரும், குடும்ப விருத்தி அடையும், தன பாக்கியம் தன வரவு விருத்தியாக இருக்கும், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள், வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். அதாவது மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஓராண்டு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், கணவன் மனைவி, இப்படி எல்லோருமே ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஓராண்டு. பணம் வரவும் சிறப்பாக இருக்கும். பல வகையிலிருந்து பணம் வருங்க, அற்புதமாக வருங்க பணம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும். மேஷராசியில் பிறந்த அன்பர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள் மற்றும் ஜோதிடர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும். இவ்வளோலாம் எங்கே பாருந்தனி இவ்வளோ பிரமாதமாக ஆர்குமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வழக்கறிஞராக இருந்தால் அவருக்கு நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கும், சாதிக்கக்கூடிய காலம், ரேட்டிங் ஏறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி ஸ்தான பலத்தால் குரு பகவான் நல்லது செய்ய போகிறார். அடுத்தது பார்வை பலம். பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் எங்கே பார்க்க போகிறார், அங்கேருந்து அஞ்சாம் பார்வையாக மேஷ ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார். ஏற்கனவே மேஷ ராசியில் 6ல் அதாவது கன்னியில் கேது பகவான் இருந்து நன்மைகளைத்தான் கொடுத்தார். இப்போ குரு பார்க்க கோடி நன்மை, குரு கேது காம்பினேஷன், கோட்டீஸ்வர யோகம்னு சொல்லலாம். 6ஆம் இடம் இப்போ எதிரிகளே கிடையாது, எதிரிகளை தும்சம் பண்ணுவீங்க, கடன் காட்சிகளும் இருக்காது, இருந்த படியே பையே குறைஞ்சிரும், படிப்படியாக குறைஞ்சிரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் புதுசாக கடன் வாங்கலாம், வீட்டு சுப செலவுக்கு உதவி உதவும். எதிரிகள் அதாவது மறைமுக எதிரிகளாகட்டும், எது நேர்முக எதிரிகள் யாராக இருந்தாலும் இனி உங்களுக்கு அந்த பயம் வேண்டாம், அவர்களால் இருந்த அந்த தொல்லைகள் இனி இருக்காது. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம் ஆரோக்கிய ஸ்தானம், சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். 6ஆம் இடம் என்பது ரோணரோக சத்ரு ஸ்தானம், அப்போது சிறப்பாக இருக்கும், எந்த குறையும் கிடையாது. பிள்ளைகள், இளைஞர்களுடைய தேடல்கள் வந்து சக்ஸஸ் ஆகும். போட்டி பந்தயம்னு கலந்துக்கிறாங்க, தேர்ச்சி எக்ஸாம் எழுதுகிறாங்க. இப்போ நீட் எக்ஸாமு, அப்புறம் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே சர்வீஸு, பேங்க்கு, இப்படி எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த எக்ஸாமில் அவங்க வந்து செலெக்ஷன் ஆகி வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை வந்து வேறு போட்டிகள் நடக்கிறது, அதாவது வாலிபால், ஃபுட்பால், கிரிக்கெட், இது போல் போட்டிகள் ஏதாவது இருந்தால் அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ வந்து நல்லா சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. அடுத்தது 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 8ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம். இது நாள் வரைக்கும் சனி பார்த்துருந்தார், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க, 8ஆம் இடமா அசிங்கம், அவமானங்களை சந்திச்சிங்க. இப்போது சனியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார், ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகலெட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், ஒன்று நல்ல வருமானம் வரும், இல்லை அப்படின்னு சொல்ல அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும், இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷும் ஜுவல்ஸும் கொண்டு வருவாங்க. இப்படி இது 8ஆம் இடம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போது தொழிலில் வந்து பெரிய திருப்பு முனை ஏற்படும். இந்த மேஷ ராசியில் பிறந்த இளைஞர்கள் நான் இனிமேல் சும்மா இருக்கேன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு உங்கள் ஜாதக அமைப்புப்படி வேலைக்கு போகணும்னா வேலைக்கு போவீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணீங்களோ அது கிடைக்கும். இல்லை தொழில்
துவங்கணும்னா தொழில் துவங்கினாலும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க. இப்படி வேலையில பிஸியா இருப்பீங்க. ஏற்கனவே வேலை தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் நல்லா கேட்குற இடத்துல அமௌண்ட்டு கிடைக்கும், கடன் கிடைக்கும். கடனை வச்சு தொழிலை விருத்தி பண்ணுங்க, இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்க, நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரும். ஏன்னா பத்தாம் இடத்து அதிபதி 11 இருக்கார். 11 சனி பகவான் இருந்தாலே அற்புதங்க. இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு, வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் துவங்கும் ஆர்வலர்களுக்கு தொழில் துவங்கலாம். மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்தை தரப்போகிறது. சாதிக்க போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. மேஷம். பொதுவாகவே இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இதுவரை ஜென்ம குருவாக சஞ்சரித்த குரு பகவான் தற்போது அவங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். கடந்த காலங்களில் April 2023 அப்புறம் வாழ்க்கையில் நிறைய மனக்குழப்பங்கள், எதுலையுமே முடிவெடுக்க முடியாத சொல், அவசர முடிவுகளால் பிரச்சனைகள், மன அழுத்தம், எதிர்மறை சிந்தனைகள், கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளை பற்றி அதிகபட்சமான எதிர்மறை சிந்தனைகள், கவலைகள், சுய சந்தேகம், இதையெல்லாம் தந்த குரு பகவான் தற்போது அவங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பொருளாதார நிலையிலையும் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படும். நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேரும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் மிக எளிதாக தீர்வு கிடைக்கும். அதே நேரத்தில் எல்லா வகையிலுமே நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய நிலையில் இருக்கு. மற்ற கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது சனி பகவான் 11 சஞ்சரிக்கிறார், ராகு பகவான் 12 இடத்திலும், கேது பகவான் 6 இடத்திலும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவானும் 2 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால மிகப்பெரிய யோக காலமாக இந்த வருடம், அதாவது இந்த குரு பெயர்ச்சி இந்த மேசராசிக்காரர்களுக்கு அமைய போகுது. அவங்க வாழ்க்கையில தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள்லாம் நடக்கும். திருமணம் நடக்கிறதாக இருந்ததா திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லையா, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்குமா, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி, அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எல்லா வகையிலுமே ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க பொழுது. வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கிடைக்கும். புதிய வியாபார முயற்சிகள் எல்லாம் கைகூடும். கூட்டாளிகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. புதிய கிளைகளை நிறுவுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபார நிறுவனம் பிரபலமடையும். உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உத்தியோகத்தில் சக ஊழியர்கள், உயரதிகாரிகள் எல்லாமே இவங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. இவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உயரதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடிய சூழல் வரும். தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே வந்து சேரும். கலைத்துறையினருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் சரியான வாய்ப்பு இல்லாமல் தவித்து கொண்டிருந்தாலும் இனி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சம்பள விகிதம் உயரும். மக்களிடையே பிரபலமாகக்கூடிய சூழல் ஏற்படும். மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும். அதன் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லாம் இவங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. விளையாட்டுத்துறையில இருந்தால் விளையாட்டுத்துறையிலும் ஜெயிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தலைமையிடம் நெருக்கம் அதிகரிக்கும். தலைமை முழுமையாக நம்புவாங்க. சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. மக்களிடையே மக்களின் ஆதரவு அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்கு. இந்த மேஷராசிக்காரங்களுக்கு அவங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பழனியில் இருக்க முருகப்பெருமான ஒரு வேலைக்கிழமையில சென்று வழிபடுவது அவங்க ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். 12 ராசிகளிலே பிறந்தவர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, உண்ணாவபாத்தில் பிறந்த மேஷராசி என்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி மூலம்
உங்கள் ராசியிலிருந்து குருவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இதன் மூலமாக உங்களுக்கு குருபலம் கிடைப்பதனால் திருமணமாகாத மேஷராசியிலே பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குருபான் இருப்பது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தொழில்துறையிலே எதிர்பார்த்த வெற்றியும் விருத்தியும் கிடைக்கும். தாராள பணப்புழக்கம் ஏற்படும். தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு கிடைக்க பெறுவார்கள். நல்ல முன்னேற்றமான குரு பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கிறது. இந்த குரு பயிற்சியின் மூலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே இந்த குரு பயிற்சியின் மூலமாக இதுவரை உங்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் இருந்தால் அந்த ஆரோக்கிய குறைவுக்கான மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே ஆயுள் விருத்தி இருக்கிறது. அடுத்த குரு பேச்சு வரை உங்களுக்கு எவ்வளவு வயதானவர்களாக நீங்கள் இருந்தாலும் ஆரோக்கியத்திற்கு பிரச்சனை இருக்காது. மேலும் ஆயுளுக்கு கண்டம் இருக்காது. மேலும் இந்த குருபான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்வையிடுகிறார். இதுவரை தொழில்துறையில் இருந்த தொய்வுகளுக்கு நல்ல விடுதலை கிடைக்கும். இனிமேல் தொழில் விருத்தியும் நன்றாகவே இருக்கிறது. இந்த குரு பயிற்சி சுமார் ஒரு வருட காலம், அதாவது அடுத்த வருடம் மே மாதம் 14ஆம் தேதி வரை, 14/5/2025 வரை இந்த குரு பயிற்சி. அதுவரையும் நீங்கள் சுபிட்சமான முன்னேற்றத்தையே அடைவீர்கள் என்பது நிச்சயம். இந்த குரு பயிற்சி நடக்கும் அந்த காலம் முழுவதும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே கேதுபான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாகவே இருக்கும். அடுத்த குரு பயிற்சி வரை March 29, 2025 வரை, அந்த 2025 வரையும் லாபஸ்தானத்திலே உங்களுக்கு சனிபகவான் சஞ்சாரம் செய்வதனால் தொழில்துறையை எதிர்பார்த்து வெற்றிகள் கிடைக்கும். தொழில்துறை விருத்தியும் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேலும் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலே நீங்கள் மேன்மையை அடைவீர்கள் என்பது நிச்சயம். இந்த அடுத்த குரு பேச்சு வரை ராகுபான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருப்பது வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த குரு பேச்சின் மூலமாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருபான் இருப்பது இதுவரை நீங்கள் செய்த தெய்வ பிரார்த்தனைகளுக்கெல்லாம் இனிமேல் நல்ல பலன்களை பெறுவீர்கள் என்பது நிச்சயம். மேலும் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீங்குவதன் மூலமாக குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் குறையும். புதிதாக தங்க வெள்ளி நகைகளை வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். வயதான மேஷராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் நடக்கிறந்தால் நிச்சயமாக இந்த அடுத்த குரு பயிற்சிக்குள் உங்களுடைய குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சாத்திய கூறுகள் மிக அதிகமாகவே இருக்கிறது. இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கிறது. மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற குரு பயிற்சியாகவே அமைந்திருக்கிறது. மேலும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக கணவன் மனைவிக்குள் இதுவரை இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் விலகி ஒருவருக்கொர் நல்ல அந்யோன்யத்தனையும் நல்ல முன்னேற்றத்தையும் அடைவார்கள். நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள். இருவரும் சேர்ந்து வெளியிடங்களுக்கு சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக தூரதேசங்களுக்கு சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாகவே அமைந்திருக்கிறது. அடுத்து இந்த குரு பேச்சின் மூலமாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால், குரு பேச்சு உங்களுக்கு நன்றாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பது கொஞ்சம் திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே எந்த காரியத்தை நீங்கள் தொடங்கினாலும் அதை முன்னமே வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. அந்த திருஷ்டியிலிருந்து விலகுவதற்காக சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெனி தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பயிற்சியாக அமைந்து எல்லா வகையிலும் சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் தரும். இந்த குரு பயிற்சியின் மூலமாக மேஷராசியிலே பிறந்தவர்கள் குறைந்தபட்சம் 80% நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி.